Hi friends, welcome to the channel. Shai Shivanya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அண்டார்டிகா பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பாத்துக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ள போலாமா? உலகத்திலேயே பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டா பல பேர் சகாரானதா சொல்லுவோம். ஆனா அண்டார்டிகா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம். அதோட சைஸ் 5.5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ். ஆனா சகாராவோடது 3.3 தான். அண்டார்டிகா பாலைவனமா தானே யோசிக்கிறீங்க? பாலைவனம்னா அதிக மலை செடி கொடிகள் இல்லாத இடம் தான் பாலைவனம்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிக மலைப்பொழிவு இல்லாத இடம் எதுன்னு கேட்டா யோசிக்காம அண்டார்டிகான்னு சொல்லலாம். அப்ப அண்டார்டிகா பாலைவனம் தானே? அடுத்தது அண்டார்டிகால இருக்கிற ரத்த நீர்வீழ்ச்சிய பத்தி பாக்கலாம். உண்மையான ரத்தம் இல்லீங்க, அங்க தண்ணி ரெட் கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு ரத்த நீர்வீழ்ச்சின்னு பெயர் வச்சிருக்காங்க. அதுக்கு சில சயின்டிபிக் ரீசனும் இருக்கு. 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்தப்ப ஈஸ்ட் அண்டார்டிகா வெள்ளத்துல மூழ்கி உப்பு ஏரிய உருவாயிருச்சு. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏரி மேல டெய்லர் பனிப்பாற உருவாயிருக்கு. அந்த ஏரியில இருக்கிற தண்ணி கடல் நீரை விட 3 மடங்கு அதிக உப்பு தன்மையா இருக்கு. அதனால அந்த டெய்லர் பனிப்பாறைக்கு கீழே அதிகமா இரும்பு சத்து இருந்திருக்கு. அந்த இரும்பு சத்து நிறைந்த தண்ணி காற்றோட கலந்து அயன் ஆக்சிடைஸா மாறுறதுனால சிவப்பு கலர்ல மாறி பிளட் நீர்வீழ்ச்சியா உருவாகுது. 1% டிரைவேலிய தவிர அண்டார்டிகால இருக்கிற ஐஸோட திக்னஸ் அதிகபட்சமா 4.8 கிலோமீட்டர். அண்டார்டிகா முழுவதும் இருக்கிற ஆவரேஜ் திக்னஸ் 1.6 கிலோமீட்டர். அண்டார்டிகால 5000 மீட்டர் அதாவது 16,000 அடி தோண்ட மண்ணையே பார்க்க முடியும். இங்க இருக்கிறதுலயே B-15 தான் லார்ஜஸ்ட் பனிப்பாறை. இதோட சைஸ் 295 கிலோமீட்டர் லாங். இந்த பனிப்பாறை ஜமைக்கா ஐஸ்லாந்தை விட பெருசு. 2000ல B-15 பனிப்பாறை சின்ன சின்னதா உடஞ்சு கடல்ல நகர்ந்து போயிருச்சு. அடுத்து 2015ல ஸ்வீடன் சயின்டிஸ்ட் 5 கோடி ஆண்டுகள் பழமையான புழு கூட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல உலகத்திலேயே பழமையான விந்தணுக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. விந்தணு குறுகிய காலத்துல அழிஞ்சிரும். ஆனா சாலிட் ஆகறதுக்கு முன்னாடி ஜெல்லி மாதிரியான ஒரு கூட்டுல மாட்டி 5 கோடி வருஷமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகால பனிக்கு அடியில 300க்கு மேல நீர்நிலைகள் இருக்கு. சிலது ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சும் சிலது 1000 வருஷத்துக்கு மேல நகராம ஒரு தனி ஏரியாவும் இருக்கு. இந்த தனி ஏரி மாடர்ன் சயின்ஸ்னால கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நுண்ணுயிர் தாயகமா இருக்கலாம்னு நம்புறாங்க. அடுத்து மவுண்ட் எரோபஸ். இது தொடர்ந்து பூமியோட சவுத்ல ஆக்டிவா இருக்கிற எரிமலை. இதுல 927 டிகிரி செல்சியஸ் ஹீட்ல ஒரு நெருப்பு கோளம் இருக்கு. இது ரிலீஸ் பண்ற கேஸ்ல பொட்டாசியம் சோடியம் அலுமினியம் சிலிகேட் பாறை துகள்கள் இருக்கு. அண்டார்டிகால அதிகபட்சமா 17.5 டிகிரி செல்சியஸ் ஹீட் 2015ல பதிவாயிருக்கு. இப்போ 18.3 டிகிரி செல்சியஸ் ஹீட் 2020ல பிப்ரவரி 7ல பதிவாயிருக்கு. கடந்த 5 வருஷத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவு பனிப்பாறை கரைஞ்சிட்டு வரதா சொல்றாங்க. ரீசெண்டா பனிப்பாறை சிகப்பா மாறுற மாதிரி போட்டோஸ் ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கு காரணம் கிளமிடோமோனஸ் நிவாலிஸ்ங்கிற கடல் பாசி தான். இது பனியில வாழும். இது சூரியன்ல இருந்து வர புறவதா கதிர்கிட்ட இருந்து பாதுகாக்க குளோரோபிளாஸ்ட வெளியேற்றுறதுனாலதான் பனிப்பாறைகள் சிகப்பா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் புவி வெப்பம் ஆகிறது தான். சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் பல விஷயங்கள் அண்டார்டிகாவை பத்தி தெரிய வருது. பனிப்பாறைகளை ட்ரில் பண்ணி ரிசர்ச் பண்ண அப்பதான் அங்க சில தாவரங்களோட படிமங்கள் கிடைச்சிருக்கு. அந்த படிமங்கள் அப்ராக்சிமேட்டா 9 கோடி வருஷத்துக்கு முந்தையதுன்னு தெரிய வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா 9 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகா மலைக்காடுகளா தான் இருந்திருக்கு. அப்போ டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டம். அப்ப பூமியில கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமா இருந்திருக்கு. 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு இருந்தா கூட அண்டார்டிகா ஐஸ் ஆகாம மலைக்காடுகளா இருந்திருக்கு. அப்ப கடல் நீர் மட்டம் இப்ப இருக்கிறத விட 170 மீட்டர் அதிகமா இருந்திருக்கு. தாவரங்கள் அதிகமா வளர வளர பூமியில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஆக்சிஜனா சேஞ்ச் பண்ண பண்ண பூமியோட வெப்பம் குறைஞ்சு அண்டார்டிகா முழுவதும் பனிப்பாறைகள் நிறைந்த குளிரான இடமா மாத்திருக்கு. பூமியில கார்பன் டை ஆக்சைடு
கார்பனால இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியுது. இப்ப நாம உருவாக்குற கார்பன் டை ஆக்சைடுனால பூமியோட வெப்பம் அதிகரிச்சு அண்டார்டிகா வேக வேகமா பனிப்பாறைகளை கரைச்சிட்டு வருது. இதனால எதிர்காலத்துல கடல் நீர் மட்டம் அதிகரிச்சு பாதிக்கப்பட போறது என்னமோ நாம தான். இது நடக்காம இருக்க நிறைய மரங்களை வளர்த்து இயற்கையை குளிர்விச்சாலே போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல சொன்ன ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டோட கண்டினியூவா பார்க்கலாம். ஸ்காட்டுக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க ஏற்கனவே நார்வே நாட்டோட கொடி பறந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நார்வே நாட்டை சேர்ந்த ரோல்ட் அமன்சன் 14 டிசம்பர் 1911 அண்டார்டிகால கால் பதிச்சு நார்வே நாட்டோட கூடிய நட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஃபர்ஸ்டா தென் துருவத்தை அடைய முடியலைங்கிற வேதனையோட மனவிருத்தியில அங்கிருந்து கிளம்பின ஸ்காட்டும் அவங்க டீமும் வர வழியிலேயே பனி புயல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க. இவங்களோட நினைவாதான் அமெரிக்கா அண்டார்டிகால நடந்த ரிசர்ச் சென்டருக்கு அமன்சன் ஸ்காட் அப்படின்னு பேரு வச்சு அவங்கள கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவும் அண்டார்டிகால 3 ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 தட்சிண் கங்கோத்ரி மைத்ரி, மூணாவதா பாரதின்னு 140 கோடி செலவுல அமைச்சிருக்காங்க.